गुड मॉर्निंग स्टूडेंट्स नम्बर इलेवंथ स्टैंडर्ड हाइड्रोजन लेसन पातीटो लेसन को मुझे सब इंट्रस्टिंग विषयों सलोन तोणी अल्हे अदक नम्बर टापिक ओकेवा सर हाइड्रोजन पाती अब हिंग सिंपला डिनोट पड़वा ऐसी हाइड्रोजन पेर वर्देपोल इतने वेड पाती ग्रीक वेड हाइड्रोजन ओके हाइड्रोजन अभी सेप्रेट पड़ा हाइड्रो प्लस जेन अब हाइड्रो अभी वाटरे कुछ जेन अब प्ड्यूसिंग अब प्ड्यूसर सर वाटरे प्ड्यूस पड़ेद इतने हाइड्रोजन अभी वाटर फॉर्मुला H2O इलिया रे हाइड्रोजन और ऑक्सीजन सर्दी काटर अब वाटरे प्ड्यूस पड़ेद इतने हाइड्रोजन अल इत पीरियाडिक टेबल फर्स्ट एलिमेंट्स इोड अटोमिक नंबर वन मास नंबर पाती 1.008 AMU एएमयू अब अटोमिक मास यूनिट अब हाइड्रोजन पाती अब एलक्ट्रॉन एलक्ट्रॉनिक कॉन्फ़िगरेशन एन अब एपी अरेंज ऑर्बिटल पाती अब वन अभी प्रिंसिपल क्वांटम नंबर कुछ ऑर्बिटल ஒரேயோர் ஆர்பிட்டல் தான் இருக்கும் எஸ் ஆர்பிட்டல் அதில் இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறனால ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதாவது கேஷியில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும் அதே போல் ஹைட்ரஜனில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் மட்டும்தான் இருக்கும் அந்த ஹைட்ரஜனில் இருக்க நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான் மட்டும்தான் இருக்கும் என்ன இருக்காது அப்படின்னா நியூட்ரானே கிடையாது ஸோ அப்போ உனக்கு குஷனில் கேட்பாங்கப்பா இல்லை ஒன் வேர்டில் வரலாம் ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல் ஆகும் நியூட்ரானே இல்லாத எலமெண்ட்ஸ் அப்படின்னா அது ஹைட்ரஜன் தான் ஓகே சரி அதேபோல் இது யூனிவர்சல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக அபண்டன் ஆகக்கூடிய எலமெண்ட்டு அதே போல் இதுக்கு என்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டராக இருக்கும் வாட் இஸ் மீன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலக்ட்ரானை லாஸ் பண்ணி இந்த மாதிரி பாசிட்டிவ் சைன் அட்டன் பண்ணுது இல்லையா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அந்த ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி இந்த மாதிரி பாசிட்டிவ் சைன் அட்டன் பண்ணுது இல்லையா அதுதான் நம்ம எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர்னு சொல்லலாம் அப்போ ரியாக்டிவாக இருக்கும்னு அர்த்தம் மற்றதும் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும்னு அர்த்தம் சரி அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட்டாக இருக்குது அதே போல் இப்போதைக்கு நம்ம பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபியூலெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல ஃப்யூச்சர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ரஜன் ஃபியூல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய ஃப்யூச்சர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக கன்சிடர் பண்ணுறதே ஹைட்ரஜன் தான் சன்னில் கூட சரி அந்த சன்னில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனும் சரி ஸ்டார் க்ளோ ஆகிறது இந்த மாதிரி நம்ம சுற்றி நிறைய ரியாக்ஷன் வந்துட்டு எது அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஹைட்ரஜனை டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த 17th century என்ன செஞ்சாங்கன்னா ஹென்ரி கேவண்டிஷ் அப்படிங்கிறவங்க வாட்டரை வந்து ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணாங்க அப்படி இல்லை அப்படின்ட்டு 1783 லவாய்சியர் வந்து அதை ப்ரூவ் பண்ணாங்க அதாவது வாட்டர் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டு இது எப்படி மேடப் ஆகுது அப்படின்னு ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து தான் உருவாகுது அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்த ஹைட்ரஜன் வந்து பேர்ன் ஆகும்பொழுது தான் அவங்களுக்கு வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அதே இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஹைட்ரஜன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் வச்சிங்களேன் இது வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா அது கேட்டையான மாறிடும் சரி அது H+ மாறிடும் சரிங்களா யாருக்குள்ளேயே சேரும்போது அதே போல் இந்த அது எது கூட சேரும்பொழுது அப்படின்னா இப்போ ஒரு குளோரின் இந்த மாதிரி சேரும்பொழுது இது வந்து H+ ஆகும் இந்த குளோரின் வந்து மைனஸ் ஆகிடும் இதுக்கிட்டே இந்த எலக்ட்ரான் இது வாங்கிடும் ஓகே அப்போ இது வந்து கொடுத்ததுனால இது ப்ளஸ் ஆகிடும் இதுவே வந்து சில டைப் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் இதில் அப்படின்னா வாங்கிக்கும் இது வந்து இங்கே வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது இங்கே வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும் ஒரு எலக்ட்ரானை ஸோ எலக்ட்ரானை கெயின் பண்ணும்பொழுது ஹீலியத்தோட அதாவது அந்த இது இருக்கு இல்லையா நோபல் கேஸான ஹீலியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும் ஹீலியத்தோட அட்டோமிக் நம்பர் 2 ஸோ அப்போ கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் ஓகே ஸோ அப்போ எலக்ட்ரானை வாங்கும்போது இது ஹைட்ரேடாக மாறிடும் சரிங்களா சரி இப்போது அடுத்து நம்ம புக்குக்குள்ளே இருக்க டாபிக் போயிடுவோம் சரி இது யார் மீஸ் அப்படின்னா லவாய்சியர் ஸோ இவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்ட்டு நேம் சொன்னவங்களே இவங்க தான் ஸோ அதே போல் வந்து கெமிக்கல் நாமன்கிளேச்சரில் நியூ சிஸ்டத்தை கொண்டு வந்தவங்களும் இவங்க தான் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 100 இருக்குது சரிப்பா இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா லெசனுக்குள்ளே போயிடலாம் இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் ஆட்டம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லை நியூட்ரான் கிடையாது அப்போ என்ன மட்டும் இருக்கும் எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் மட்டும்தான் இருக்கும் அதே போல் ஹைட்ரஜனில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா அந்த ஹீலியத்தை தவிர மற்ற எந்த எலமெண்ட்டுக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது பேலன்ஸ் எலக்ட்ரான் ஸோ அந்த பேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இதோட பார்வையிலேயே இருக்கும் நியூக்ளியஸ் கிட்டேயே இருக்கும் ஹீலியத்துக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதே போல் இந்த
ஹைட்ரஜனுக்கும் அப்படி தான் இருக்கும். டைரெக்டாகவே இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் நியூக்ளியஸ் ஒரு அட்ராக்ஷனே இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வாட்டராக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஆல்ரெடி உங்களுக்கு சார் ப்ராசஸ்ஸாக சொன்னேன், எல்லாமே சரி நம்ம ஹைட்ரஜனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எல்லாத்துலேயும் ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, சரி, அதே போல் ஹைட்ரஜனில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பட் எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதும்போது இங்கே ஒன்று வருதாப்பா. ஸோ இப்போ நீங்கள் அந்த டயக்ராம் வரைஞ்சி பார்க்கும்பொழுது இப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்குது. அன்பட் அப்படின்னா சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அது அன்பட். சப்போஸ் ஒரு இதில் ஆர்பிட்டாலில் ரெண்டு வரையிலாம் ரெண்டு இது போடலாம் இல்லையா. ஸோ அப்போது நீங்கள் ரெண்டு இது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஒன்று தானேமா இருக்குது. அப்போ இது என்னடா, இது அன்பேட் எலக்ட்ரான். ஸோ அப்போ அதே போல் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிவிட்டு இது எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர்னு சொல்லிவிட்டு நல்ல அதே போல் இது வந்து ரியாக்டிவாக இருக்கும். ஓகே, அதே போல் இது எப்படி வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா டையட்டாமிக்காக எக்ஸிஸ்ட் ஆகுது. வாட் இஸ் மீன் டை? டைனா ரெண்டு. இப்போ டையட்டாமிக் மாலிகுலாக எக்ஸிஸ்ட் ஆகுது, ரெண்டாக தான் சேர்ந்தே கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது வச்சிக்கலாம். இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது. இப்போ ஜாயிண்ட் ஆகும்போது அங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா கோவலண்ட் பாண்டு ஏற்படும். அப்போ எப்போவுமே எப்படி தான் கிடைக்கும் அப்படின்னா H2 இந்த மாதிரி ஃபார்ம் தான் அது கிடைக்கும். சரிங்களா, கோவலண்ட் பாண்டு க்ரியேட் ஆகும். ஸோ இது ஒரு எலக்ட்ரான், இதோடைய எலக்ட்ரான். ஸோ அப்போ உங்களுக்கு கோவலண்ட் பாண்டு க்ரியேட் ஆகும். சரி, அதே போல் வந்து இது யூனிவர்சல் லெவலில் அதிகமாக கிடைச்சாலும் எர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலில் தான் கிடைக்குது. எர்த் அட்மாஸ்பியர்லேருந்து ரொம்ப ஸ்மாலாக தான் கிடைக்குது. சரி, இப்போ இது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு, அப்படி இல்லைனா 2 மார்க்கில் வரக்கூடியது. ஹைட்ரஜனுடைய பொசிஷன் பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜன் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது மெயினி. ஸோ இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி உனக்கு சொல்லியாச்சு. அட்டாமிக் நம்பர் 1ங்கிறதுனால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s1 அப்படின்னு முடியும். ஸோ இது எதுக்கு ரிசம்பலன்ஸாக இருக்குது அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு குரூப் இருக்குல்லப்பா, அதுங்க வந்துட்டு ஜென்ரலாக அதுங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் அப்படின்னா NS1 அப்படின்னு வரும். அந்த எண்ணுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை குறிக்குது. அது மாறும், 1, 2, 3, 4 அப்படின்ட்டு மாறும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஹைட்ரஜனுக்குன்னு 1ன்னு வந்துச்சு அப்படின்னா செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லித்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்படின்னு வரும். சரியா, ஸோ அப்போ அடுத்தது நீங்கள் சோடியத்துக்கு எழுதிங்கன்னா 3 வரும், 3s1 அப்படின்னு முடியும். அடுத்து பொட்டாசியத்துக்கு எழுதிங்கன்னா 4s1 அப்படின்னு முடியும். ஸோ அப்போ அது மாறும், அதனால தான் இங்கே ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. இந்த எண்ணுங்கிறது இதை குறிக்கணும்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை குறிக்காது. ஓகே, ஸோ இப்போ இது அல்கலி மெட்டல் ஃபஸ்ட்டு குரூப். பீரியாடிக் டேபிள் மொத்தம் 18 குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா அல்கலி மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த அல்கலி குரூப் இருக்கு இல்லையா, அந்த அல்கலி மெட்டலுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் NS1. ஸோ அப்போ இதுவும் பாருங்களேன் NS1, இதுவும் S1, முடியுதா S1. ஸோ அப்போது இதுங்க ரெண்டுத்துக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிமிலராக இருக்குது. ஓகே, சரி, அப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம் அதுபடி பேலன்ஷியல்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து சிமிலராக இருக்கா. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது சில சிமிலாரிட்டிஸ் பார்க்க போகிறோம், சிலது வந்து சிமிலாரிட்டிஸ் இல்லாமல் இருக்க போது என்னென்னு பார்க்கலாம். சரி, இப்போ சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா ஒத்து போகிறது, எது கூட ஒத்து போகிறது, குரூப் 1னோட இப்படிலாம் ஒத்து போகுதுன்னு பார்க்குறோம். குரூப் 1லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனி பாசிட்டிவ் அயானாக இருக்கும். அது என்ன மீன்ஸ் யூனி பாசிட்டிவ் அயான். இப்போ சோடியம் இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்போ அது ஒரு எலக்ட்ரானை இழந்து அதோடைய வேலன்ஸே அதுதான். சரி, சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். அதே போல் பொட்டாசியம் எல்லாமே சரி, இதெல்லாம் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணி பாசிட்டிவ் சைன் அட்டன் பண்ணும். அதே போல் ஹைட்ரஜனும் என்ன செய்யானா ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அப்போ அதுவும் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி யூனி பாசிட்டிவ் அயானாக மாறும். ஸோ அப்போ ரெண்டுமே சிமிலராக தானே இருக்குது. குரூப் 1 வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி இந்த மாதிரி NA+ K+ இந்த மாதிரி மாறுற மாதிரி இப்போ போட்டு காட்டியிருக்க பாருங்க. சோடியம் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, அப்போ NA+ மாறிடுது. அதே போல் ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா H+ மாறுது. ஸோ அப்போது ரெண்டுத்துக்கும் ஒரே கேரக்டராக இருக்குது. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது என்னத்தை உருவாக்கும் அப்படின்னா ஹாலைட்ஸ் ஆகும். அதாவது ஹைட்ரஜன் ஹாலஜன் கூட சேர்ந்து, ஹாலஜனாக என்ன சொல்லுவீங்க, குரூப் 17 இருக்கலாமா, ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், ஐடன் அந்த மாதிரி அந்த குரூப் தான் நம்ம ஹாலஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுங்களோட சேர்ந்து ஹாலைடாக வரலாம், இல்லை ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சைடாக ஃபார்ம் ஆகலாம், இல்லை பெராக்சைடு அப்படின்னா ரெண்டு ஆக்சிஜன் கூட இந்த மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன் பக்கத்து ரெண்டு ஆக்சிஜன் இல்லை ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்துச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. பெராக்சைடுனாலே ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்துருக்கணும் இந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி சல்ஃபைடாவோ இந்த மாதிரி ஃபார்மில் ஹைட்ரஜன் கிடைக்குது. எது மாதிரி இருக்குது அப்படின்னா அல்கலி மெட்டல் இப்படி தான் ஜாயிண்ட் ஆகும். அதாவது அல்கலி மெட்டல் எக்ஸாம்பிள் வந்து சோடியம் எடுத்திருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த சோடியத்தை பாருங்கள், NaX, NA2O இந்த ஃபார்மில் அப்படியே NaX, NA2O, H2O2 மாதிரி NA2O2 இதை பாருங்கள், H2S மாதிரி NA2S கிடைக்குது பாருங்கள். ஓகே, புரியுதா, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரி, இப்போ இதே மாதிரி இதுங்க எப்படி கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகி ப்ராடக்ட்டை கொடுக்குதோ அதே மாதிரி எதுவும் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஹைட்ரஜனும் செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு நம்மளுடைய அல்கலி மெட்டல் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுதோ அதே போல் இவங்களும் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். அது என்ன ரெடியூசிங் ஏஜென்ட்டு? எலக்ட்ரானாக லாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம குரூப் ஒன்னுடைய சிமிலாரிட்டிஸ் அது கூட இருக்கிற இது பார்த்தோம், ரெண்டு இதுக்கு ஒத்து போகிற குணங்கள் பார்த்தோம், சில இது ஒத்து போகலை. என்ன அப்படின்னா இந்த இது பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டலுடைய அயானிசேஷன் எனர்ஜி. வாட் இஸ் மீன் அயானிசேஷன் எனர்ஜி? ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜிக்கு பேர் அயானிசேஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் இல்லைங்களா. சரி, ஒரு கேசஸ் ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுங்களுக்கு அயானிசேஷன் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா 377லேருந்து 520 கிலோஜூல் மோல் மைனஸ் ஒன் தான் தேவை. பட் ஹைட்ரஜனுடைய அயானிசேஷன் எனர்ஜி எவ்வளோ பாருங்களேன், 1314 கிலோஜூல் மோல் மைனஸ் ஒன் தேவைப்படும். அப்போது அதுங்களை விட இது ஹையராக இருக்குது. பட் இது வந்து எதோட சிமிலாரிட்டிஸாக ஒத்து போகணும்னா ஹாலஜன் கூட ஒத்து போகும். இப்போ ஹாலஜன்ஸுக்கெலாம் இந்த கிட்டத்தட்ட இது இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், 1000 மேலே தான் வந்து அயானிசேஷன் எனர்ஜி இருக்கும். ஸோ அப்போ ஹாலஜன் கூட ஒத்து போகுது, குரூப் 17 கூட ஒத்து போகுது சரிங்களா. அதே போல் பார்த்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சிங்களேன், ப்ளஸ் அது ஒரு ஹாலஜன் கூட சேர்க்குறீங்க, இதெல்லாம் டை அட்டாமிக்காக தான் போடணும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன், பேலன்ஸ் மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணணும், நான் சொல்லி அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த எக்ஸ் இருக்குல்லப்பா, இது என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸாம்பிள் இது ஃப்ளூரின் வச்சுப்போம். ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா அது அட்டாமிக் நம்பர் வந்து 9. ஸோ அப்போ இதோடைய அவுட்டர் மோஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7 இருக்கும், அதாவது 1s 2s அந்த 2p எழுதுங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 அவங்களுக்கு இங்கே வந்துட்டு இங்கே உங்களுக்கு 9 இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு 5 வருமா சரிங்களா. அப்போ இது ஒரு அவுட்டர் மோஸ்டில் ஒருத்தர் எத்தனை எலக்ட்ரான் வருது அப்படின்னா 2+5 உங்களுக்கு 7 வருது இல்லைங்களா. ஸோ அப்போது இன்னும் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் 8 மாறிடும். ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜன் தன்னிட்டு இருக்கிறது ஒன்று கொடுக்கும்பொழுது என்னவோ மாறிடும் அப்படின்னா இது வந்து டோட்டலாக இது எலக்ட்ரான் வந்து 10 எலக்ட்ரான் வந்துடும், அதாவது ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். 8 எலக்ட்ரான் வச்சு ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இது அட்டைன் பண்ணிடும். அதே போல் நியானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது அட்டைன் பண்ணிடும் சரிங்களா. சரி, அப்போ வந்துட்டு ஹைட் இங்கேருந்து வாங்கிக்கிறதுல அப்போ இது வந்து இப்போ ரெண்டும் சேர்ந்தால் HX கிடைக்குமா, இது H+X- வருது இல்லைங்களா. அப்போ இது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு ஹாலைடாக மாறுது இல்லைங்களா, யார் நம்ம ஹாலோஜன். அதே போல் ஹைட்ரஜனும் என்ன செய்யும் அப்படின்னா இப்போ ஒரு சோடியத்தை கூட நம்ம ஹைட்ரஜனை சேர்க்கணும். சரி, இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண காட்டிடுறேன். இதெல்லாம் டை அட்டாமிக் சோர்ஸ் எடுத்துக்கும்பொழுது H2X2 தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணும்போது 2X2HX அப்படின்னு போடணும். சரி, இப்போ அதே போல் இந்த ரியாக்ஷனை பாருங்கள், சோடியம் ஹைட்ரஜன் கூட பண்ணுறீங்க. ஸோ இப்போ இது பண்ணும்பொழுதும் இங்கேயும் நீங்கள் டை அட்டாமிக் தான் எடுத்துக்கணும், இது பண்ணிவிட்டு நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ சோடியம் என்ன செய்யும் அப்படின்னா ஹைட்ரஜனை விட மோர் ரியாக்டிவ். ஸோ இப்போ இது எப்போ எலக்ட்ரானிக் வாங்கிப்பேன் அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் தான் இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு எலக்ட்ரான் இவனுக்கு கொடுக்கும், அப்போ சேர்ந்து என்ன மாறிடுவாங்கன்னா NaHச மாட்டாங்க. அப்போ இவன் பாசிட்டிவ் இவன் நெகட்டிவ். அப்போ இது எலக்ட்ரான் என்ன செய்யுதுப்பா, கெயின் பண்ணிக்குதா. அப்போ இது என்ன, இதுக்கு பேர் என்ன மிஸ் அப்படின்னா சோடியம் ஹைட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹாலைடாக மாறி இது ஹைட்ரேட் மாறிச்சு, ரெண்டுமே ஒரு ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு தான் மாறுதுங்க இல்லைங்களா. ஸோ அந்த டெண்டன்சி இருக்குது, ஹாலஜன் கூட ஒத்துப்போகுது, ஹாலஜன் மாதிரி இதுவும் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது பேலன்ஸ் பண்ணுங்கள், இங்கே 2 இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கே நம்ம 2 போட முடியாது, ஏன்னா சோடியத்தோட பேலன்ஸும் ஒன்று தான். அப்போ முன்னாடி 2 போட்டுக்குங்க, இங்கே 2 போட்டுக்குங்க புரிஞ்சிச்சா. சரி, இப்போ அடுத்தது இப்போ இங்கே வந்து ஹைட்ரஜன் ஏன் இந்த ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிது அப்படின்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி அதுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது, நீங்கள் இன்னொரு எலக்ட்ரானை வந்து சோடியத்துக்கிட்டேருந்து கொடுக்கும்பொழுது ஹீலியம் மாதிரி நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அது அட்டைன் பண்ணிடும் சரிங்களா. சரிப்பா, அதனால தான் அது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது. சரிப்பா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கும் ஹாலஜனுக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டியை பாருங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டி ஹைட்ரஜனுக்கு ஹாலஜனோட கம்மி தான், பட் எலக்ட்ரான் அஃபினிட்டி உண்டு சரிங்களா. சரிப்பா, அதே போல் வந்துட்டு இந்த எலக்ட்ரான் அது வாங்கிக்குது இல்லை, யார் ஹைட்ரஜன் வாங்கிக்குது, அதே போல் ஹாலஜனும் வாங்கிக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து லோ எனர்ஜி தான் ஹைட்ரைடுக்கு, பட் ஹாலஜன்ஸ்க்கு வந்து ஹை எனர்ஜி தேவைப்படுது. ஸோ இப்போ அதுதான் இங்கே போட்டு காட்டியிருக்காங்க. ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கே ஒன்று மட்டும், அதாவது ஹாஃப் போட்டால் ஒன்று எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரானை நம்ம கொடுக்கும்பொழுது HIயாக மாறுது. அதே போல் BR அப்படிங்கிறது ப்ரோமீன், இது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கும் பொழுது இது ஒரே ஒரு ப்ரோமீன் தான் இங்கே கன்சிடர் பண்ணுறோம், ஹாஃப். ஸோ BR மைனஸாக மாறுது. ஸோ அப்போ இதுங்களுக்கு தேவைப்படுற எனர்ஜியை பாருங்க, இந்த மைனஸ் எது குறிக்கிது அப்படின்னா எக்ஸோதோமிக் ரியாக்ஷனை குறிக்கிறது. ஸோ அப்போ இது வந்து கம்மி தான், இதுக்கு வந்து அதிகம் இல்லையா. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு அதாவது இது வந்து ஹாலஜன்ஸ் கூடயும் ஒத்துப்போகுது, அதே போல் குரூப் 1 கூடயும் ஒத்துப்போகுது, அல்கலி மெட்டல் கூடயும் ஒத்துப்போகுதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ பீரியாடிக் டேபிளில் ரைட் பொசிஷன் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அங்கே போடலாமா இங்கே போடலான்னு டவுட்டாக இருக்குது, ரொம்ப
டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்குது. பட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் ஒன்னு வரும் இல்லையா. இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுத்துருது இல்லம்மா. ஸோ இப்போ யாருக்காவது ஒரு ஹச்சிசிஎல் கூட சேரும்போது என்ன செய்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருது இல்லைங்களா. ஸோ அப்போ கொடுக்கறதுனால இது வந்து ப்ளஸ் ஒன் ஆக்சிஜன் ஸ்டேட்டை பெறுது. அதே போல் இந்த ஆல்கலி மெட்டல்ஸும் என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ஆக்சிஜன் ஸ்டேட்டை பெறுறதுனால இப்போ எங்கே அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா குரூப் ஒன்னில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க.